ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான வீடியோவாக இருந்தாலும் உங்களில் நிறைய பேர் சொன்ன மாதிரி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் பாசிட்டிவாகவும் அதே டைமில் ஒரு இன்ஃபர்மேஷன் கலந்த ஒரு வீடியோவாகவும் நம்ம பார்க்கலாம். உழுதவன் எப்போது கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உழுதவன் கணக்கு மட்டும் இல்லை, கஷ்டத்தையும் பார்க்கவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் தவையில்லாமல் வைக்கும்போது எவ்வளோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்தாலும் கொஞ்சம் கூட கைவிடாமல், கடவுளே போன தடவை நான் வச்ச வெள்ளாமையில் உழைப்போடு சேர்த்து என்னோடய வேர்வை துளிகளை மட்டுமே உரமாக கொடுத்தேன், ஆனால் இந்த தடவை வேர்வை துளிகளோடு சேர்ந்து என்னோடய கண்ணீர் துளிகளையும் உரமாக கொடுக்குறேன், நான் வைக்கிற பயிர்லாம் நல்லபடியாக விளைஞ்சு வரணும்னு கொஞ்சம் கூட தன்னோட தன்னம்பிக்கையை கைவிடாமல் ஸ்பைடர் மாதிரி எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் மேலே மேலே உழைப்பை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையுடையவன் உழவன்னு சொல்லலாம். நம்மளது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் லேடி வெரைட்டி தான். கிட்டத்தட்ட இந்த மரம் வச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷத்தில் 8வது மாதம் காப்புக்கு வந்தது. இப்போ ஒரு 6 மாதமாக நல்லபடியாக அறுவடை வந்து போயிட்டுருக்குது. 7 அடிக்கு ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏக்கருக்கு வந்து பப்பாளி 800 மரம் வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளது வந்து தென்னந்தோப்பில் ஊடுபயிராக தான் பப்பாளி வச்சுருந்தோம். ஊடுபயிராக வைக்கிறோம் அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3/4 ஏக்கருக்கு மட்டும் பிளான் பண்ணி ஒரு 600 கன்று வச்சுருந்தோம். அதுலேயுமே 600 கன்றில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மழை அதிகமாக வந்து தண்ணி தேக்கம் இருந்ததுனால ஒரு 200 கன்று வந்து அப்போவே அழிஞ்சிருச்சு. இப்போ வந்து மொத்தமாக ஒரு 400 கன்று மட்டும்தான் நல்லபடியாக வந்து அறுவடைக்கு இருந்தது. ஆனால் இந்த 400 கன்றுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 3/4 ஏக்கருக்கு நம்ம வந்து உழவு ஓட்டி உரம் போட்டு முதலீடெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அந்த செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஆயிருக்கும். அந்த 50,000 போக அதுக்கு மேலே ஒரு 40,000 நமக்கு லாபம் கிடச்சிருச்சு இந்த 6 மாதத்துலேயே. இப்போ இருக்கிற 400 கன்றுல பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 மாதத்துக்கு மேலே காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்படி பறிச்சிருந்தோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு ஒரு 50,000 கிட்ட இன்னுமே வந்து லாபம் கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50-60,000 நம்ம முதலீடு போட்டு 3/4 ஏக்கரில் ஒரு 80,000 லாபம் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நல்ல விஷயம் தான் நமக்கு. ஸோ நாங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இந்த அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காத்து வரத்துக்கு முன்னாடி ஒரு 4 நாளுக்கு முன்னாடி தான் அறுவடை பண்ண வந்திருந்தாங்க. ஏன்னா இப்போ பப்பாளி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சீசன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால ரொம்ப டிமாண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் 12 ரூபாய் 8 ரூபாய்ன்னு பறிச்சாங்க. இப்போ வந்து ஃபைனலாக 5 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பறிக்கிறவங்க வந்து இன்றைக்கி வரல. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழமாக இருக்கு இல்லையா, லைட்டாக அந்த கலர் வந்தது மட்டும்தான் பறிப்பாங்க. பழுத்து இருந்தது அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் லிஸ்ட்டில் வந்து போட்டுட்டு போயிடுவாங்க கீழேயே. ஆனால் இவங்க வந்து அப்படி பறிக்கல, லோக்கல் கடைக்கு மட்டும்தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் பழமாக இருக்கிறதையுமே கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது, பரவாயில்ல இந்த டைம் வந்து கொஞ்சம் கழிக்கிறது வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு. இதுவே பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி இருந்தே நிறைய பழம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. யாருமே பறிக்க வரலையே அப்படின்னு எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து பறிச்சுட்டு போனாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 12 ரூபாய் 8 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கிலோ 8 ரூபாய் வரைக்கும் போகுது அப்படின்னாவே நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளோட டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 ரூபாய் வரைக்கும் தான் எடுக்கிறாங்க. பட் 5 ரூபாய்க்கு பறிக்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் பப்பாளி பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம வந்து பப்பாளி வந்து எந்த அளவுக்கு நமக்கு லாபம் இருக்கோ அந்தளவுக்கு வேலைகளும் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா பப்பாளி மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பூச்சி தாக்கம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அது வந்து வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி அதுக்கான உரம் மருந்து எல்லாமே கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு, புல் பிடுங்கிறதுக்கு, கீழே குப்பை போட்டது அப்படின்னு நிறைய வேலைகளுமே செஞ்சுருந்தோம். ஸோ நம்ம வந்து வேலைகள் செஞ்சுருந்தாலும் நமக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இவங்க வந்து அப்படியே குட்டி பப்பாளி, கொஞ்சம் பெரிய சைஸ் பப்பாளின்னு எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கிட்டாங்க. மேக்ஸிமம் கழிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தாங்க. நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா வார ஒரு டைம் வந்து அறுவடைக்கு வருவாங்க. ஃபஸ்ட்டு 600 மரம் இருந்தப்போ வாரத்தில் ஒரு 700 கிலோ வரைக்கும் பறிப்பாங்க. கிலோ 8 ரூபாய் அப்படிங்கிற வரைக்கும் பறிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 400 மரம் தான் இருக்குது. இந்த டைமில் வந்து 450-500 கிலோ வந்து பறிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அறுவடைலாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டைம் அறுவடைக்கு வந்து நிறையவே பழம் இருந்தது மரத்தில். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் நம்ம வந்து வச்சு காப்பாற்றின மரம் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நாங்களும் இப்படி காற்று மலை வந்தால் மரம் சாயும் அப்படிங்கிறத. ஏன்னா நல்ல வெயிட்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பழமும் ஒரு 3 கிலோ வரைக்குமே இருந்தது. ஸோ காலையில் வந்து அங்கே பார்க்கும் மரத்தை பார்த்துட்டு இங்கே பப்பாளி பார்க்கும்போது கொஞ்சம் கூட மனசு கேட்கவே இல்லை. ஆனால் நிஜமாகவே ஒரு 5 நிமிஷம் கூட ஐயோ இப்படி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் உட்காரவே இல்லை எங்கள் வீட்டில். எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது. ஏன்னா அடுத்த கட்ட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே ஆரம்பித்தாச்சு. அதுக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6:30 தான் இருக்கும். 6:30 நாங்கள் வந்து கால் பண்ணி கேட்டோம், அறுவடை பண்ண வருவாங்க இல்லையா, வந்து பறிச்சுக்கிறீங்களா, பழம் நிறைய இருக்குது, மரம் வந்து நைட்டு தான் சாஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எங்களால் கண்டிப்பாக வர முடியாது, நாங்கள் வந்து ஒரு 2 நாள் கழித்து வரோம் இல்லை நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி வைங்க, பழம் வந்து வெயிலில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் வெம்பி போன மாதிரி ஆயிரும், அது வந்து வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கங்கே சருவு இருக்கும் இல்லையா, அந்த பப்பாளி சருவையை எடுத்து மூடி வச்சுருங்கன்னாங்க. சரி, நாங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல
அட்லீஸ்ட் இருக்கிற பழத்தை பறித்தோம் அப்படின்னா கூட ஒரு 2000 ரூபா கிடைக்கும், ஏன் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே அத்தமாமலை காட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து அப்படியே சருவு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் வரும்போதே இங்கே பாதியெல்லாம் மூடிட்டாங்க, அந்த பப்பாளியோட இது இலையை உடச்சி பாதி மூடியிருந்தாங்க, மீதி இருக்கிற சருவெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதையும் எடுத்து போட்டு மூடியிருந்தாங்க. ஆனால் அது நம்பிக்கையாக சொல்லலை, பழம் வந்து ஒரு 2 ரூபாய் 5 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது, நல்ல பழமாக இருந்ததுன்னா அங்கே 2 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ தருவாங்க எப்படி எடுப்பாங்கங்கிறது தெரியல. நாங்களும் சரி ஒரு 2 மணி நேரத்து வேலை தானே, இத்தனை பப்பாளி வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. சரி ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் சர்வ் போட்டு மூடிடலான்ட்டு காலையில் ஒரு 2 மணி நேரம் ஃபுல்லாகவே மூடி வச்சாச்சு. ஒரு மரம் கூட விடலை, சாஞ்ச மரத்துக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போட்டு மூடி வச்சாச்சு. நிறையா மரம் அப்படியே மேலே மட்டும் சாஞ்சு செதறிடுச்சு, அதையுமே பழத்தை மட்டும் தனியாக எடுத்து போட்டு மூடி வச்சுருந்தோம். எங்களுக்குமே வந்து ஃபஸ்ட்டு பாக்கு மரத்தை பார்க்குறதா பப்பாளி பார்க்குறதான்னு தெரியல. நாங்கள் கூட ஸ்டார்டிங்கில் வந்து பப்பாளி வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்து கட்டி பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஏன்னா அந்த டைமில் வந்து யாருக்கா இருந்தாலும் எடுத்து ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்னு தோணும். அப்புறம் நிறையா பேர் சொன்னாங்க பப்பாளி வந்து எடுத்து நிறுத்ததெல்லாம் வேஸ்ட்டு, அது வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. லைட்டாக வேணால் மரம் எழுந்திரிச்சு வரத்துக்கான ஒரு சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் பாதியே எழுந்திரிச்சு வந்து மேபி காய் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. பட் நமக்கும் தெரியல, வந்தால் மட்டும்தான் நிஜம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நம்மளும் சருவெல்லாம் எடுத்து போட்டு மூடி வச்சாச்சு. திரும்பியும் சாயந்தரமாக கால் பண்ணி யாருமே பப்பாளி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வந்தாங்க. ஆனால் வந்தாலுமே பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பப்பாளிலாம் அவங்க பெருசாக எடுக்கவே இல்லை, மீதி நிற்குது பார்த்திங்களா அந்த மரத்தில் இருந்து மட்டும்தான் அறுவடை பண்ணாங்க. நாங்களே இந்த காய் நல்லாயிருக்குன்னு சில காயெல்லாம் எடுத்து கொடுத்தோம், அதை மட்டும்தான் அதுவுமே பார்த்து பார்த்து தான் எடுத்துக்கிட்டாங்க. பெருசாக கீழே விழுந்த மரத்தோட காய் வந்து எடுத்துக்கவே இல்லை, நின்ன பப்பாளி மரத்தை மட்டும்தான் பறிச்சிட்டு போனாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 வருஷத்து மரம், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை தென்னை மரம் சாயும் அப்படின்னு. உள்ளே இருந்த தென்னை மரமுமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மரத்துக்கிட்ட சாஞ்சிருச்சு. ஸோ இந்த தென்னை மரம் வந்து பிரச்சனை இல்லை, மேலே என்ன சின்னதாக தான் இருக்குது, எடுத்து நிறுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்குது. ஆனால் பப்பாளிக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. பார்க்க வேணால் சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் வந்து போய் தான் ஆரம்பிக்கணும். அதை வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அப்டேட் கொடுக்குறோம், என்ன பண்ணுறோம் என்ன நிலைமைக்கு இருக்குது அப்படிங்கிறத. ஆனால் பப்பாளி வந்து விழுந்த மரத்தை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்து வந்தாச்சு. இந்த சைடு ஒரு தென்னை மரம் பாருங்க அப்படியே சாஞ்சிருச்சு, ஆனால் இதெல்லாம் எடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் பாருங்கள் பப்பாளி மரம் மேலே சாஞ்சு தென்னை மரம் அது வெயிட்டு தாங்க முடியாமல் சாஞ்ச மாதிரியே நிற்குது, கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது அதனோட வெயிட்டு தாங்க முடியலங்கிறது. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாதி மட்டும்தான் இப்போ 1.5 வருஷத்து மரம் இருக்குது, அறுவடை போயிட்டுருக்கு. இன்னும் கீழ் வயலில் வந்து கொஞ்சம் வச்சிருந்தோம் இல்லையா, அதை நான் முன்னாடி வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதெல்லாமே இப்போ தான் நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்துட்டு அதுவுமே நீ மட்டும்தான் சாய்வியா அப்படிங்கிற மாதிரி கீழே குட்டியாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு கொஞ்சம் இந்த காய் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா வெயிட்டாக, அதெல்லாமே ஒரு 10-20 மரமாட்டம் சாஞ்சிருச்சு. ஆனால் இந்தளவுக்கு வேஸ்ட் இல்லை, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சாஞ்சிருக்கு கீழேயுமே, உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் பார்க்கும்போது தெரியும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த காய் மாதிரி இருக்குது, நல்லா ஒரு 20-30 காய் இருக்கும். ஸோ அந்த வெயிட்டுக்கே வந்து தாங்காமல் கீழே விழுந்துருச்சு. மற்றபடிக்கு ஓரளவுக்கு மரம் எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் பூ வச்சு காய்க்கு வர ஸ்டார்ட் ஆகிருக்குது கீழே. நமக்கு இத்தனை கஷ்டத்துலேயும் ஒரே ஒரு நல்ல விஷயம் தான் காது கேட்ட மாதிரி இருந்தது. இந்த மாதிரி காற்று மழை வந்தனால அக்ரி ஆஃபீஸ்லேருந்து நிறைய தோட்டத்தெல்லாம் வந்து பார்த்தாங்க. நம்மளதுமே பார்த்துட்டு பாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு சேதாரம் இல்லை, ஆனால் பப்பாளி வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மரம் வந்து அழிஞ்சிருச்சு. அவங்களோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 மரம் இருக்குது அப்படின்னா 300 மரம் வந்து நமக்கு வந்து சேதாரம் இருக்கணும், 30%க்கு மேலே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளதுமே காலையில் வந்து பார்த்துட்டு நம்மளை நிற்க வச்செல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க, சில ப்ரூஃப்லாம் கேட்டாங்க, நாங்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம், ஆனால் இதெல்லாம் கொடுத்தாச்சு, அதுக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் வரும் வந்தால்தான் நிஜம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. பட் அது கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இன்சூரன்ஸ் வருது அப்படிங்கிறதுக்காக நமக்கு 30%க்கு மேலே போகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட மாட்டோம், போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் தான் இருக்கும். பட் பார்க்கலாம் அது கிடைக்குமா அப்படின்னு தெரில, வந்தால் அட்லீஸ்ட் நமக்கு போட்ட செலவாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் விட்டு ஒரு நாள் விட்டு வந்து பழம் பறிக்க வந்திருந்தாங்க. இதே பாருங்கள் பழம்லாம் அப்படியே இந்த சுட்ட பழம்னு சொல்லுவாங்களே அப்படியே சுட்ட மாதிரியே ஒரு மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. பெருசாக அவங்களுமே பறிக்கல, ஏன்னா அவங்களுக்கு விற்கிறவங்களுக்கும் தெரியும் நம்மக்கிட்ட 2 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அவங்களும் வேஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் நிஜமாவே நம்ம 2 மணி நேரம் சர்வ் எடுத்து போட்டது கூட அவங்க வந்து பழம் எடுத்துகிட்டு போகல, அந்தளவுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு ஒரு நாள் விட்டு வந்ததும். சரி விடுங்க, நம்ம எவ்வளோதான் சுற்றி பார்த்தோம் அப்படின்னாலும் பப்பாளியோட முடிவு வந்து இவ்வளோதான். கண்டிப்பாக வந்து நாங்களுமே கரும்பு மஞ்சள்னு அதிகமாக போட்டிருக்கோம். நம்ம சைடில் மர வச்சாலும் இந்த மாதிரி மழைக்காத்து வந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கும் மிகப்பெரிய அனுபவம் தான். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அடுத்த கட்ட வேலையை வந்து ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் லவ்க்கும் நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதை விட ஒரு பாசிட்டிவான வீடியோட திரும்பவும் உங்களை சந்திக்க வரேன். பை பை.